ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொட்டீன் வீடியோ பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட ரொட்டீன் வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. பேசிக்கான ஒரு சீஸ் சாண்ட்விச் நான் பண்ண போறேன். நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் பிரெட் இல்லைனா சாண்ட்விச் பிரெட்ஸ் விற்குது, நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். மார்னிங் குக் பண்ணதில் வந்து பாலக் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் எடுத்து வச்சுருந்தேன். அதை லைட்டாக பட்டர் போட்டு சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாலக் போட்டுட்டு சீஸ் போட்டிருக்கேன். கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா வெறும் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் கொடுங்க, அவங்களுக்கு சீஸி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பீட்ஸா சீசனிங் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப பிளாண்டாக இருந்தது, அதனால நான் வந்து எனக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நான் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் கிரில் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சூடாக என்னோடய க்ரீன் டீ ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஈவினிங் வந்து நான் க்ரீன் டீ தான் எடுத்துப்பேன். க்ரீன் டீயோட சாண்ட்விச் ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சாண்ட்விச்சஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஈவினிங் ஸ்நாக் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, ஒன்று அந்த பார்க் போவோம் இல்லைனா வந்து டெரஸ்க்கு போவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈவினிங் டைம் வந்து நாங்கள் அந்த பார்க் போவோம். அந்த பார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த பார்க். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆக போகுது. 7 o'clock மேலே வந்து எங்களோட ஒர்க் டைம் மாதிரி. ஸோ பாப்பாவுக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஹோம் ஒர்க் இல்லைனா வந்து அவளுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட், லைக் எனக்கும் ஹோம் ஒர்க் இருந்ததுன்னா நான் 7 o'clock மேலே உட்காருவேன். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து தோசை தான் போட்டேன். அதுவுமே வந்து லெஃப்ட் ஓவர் லாஸ்ட் மாவு தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து தோசை வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனாக கூட இருக்கும், மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்டுக்கு அதுக்கெலாம் குட்டி குட்டி மாடல்ஸ் வந்து பண்ணிட்டுருந்தேன். சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா பின்னாடி வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஷாப்பில் விற்கும் நமக்கு நம்ம ட்ரெஸ் மேட்சிங்காகவே, அது இல்லாமல் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெஃப்ட் ஓவர் குட்டி குட்டி பெட் பீஸ் எல்லாமே எடுத்து நல்லா ரவுண்டல் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பின்னாடி வந்து அந்த ரவுண்ட் அந்த குண்டு வந்து தொங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஸ்டஃப் உள்ளே வச்சு 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 நான் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ணி, நம்ம பூவெல்லாம் கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா ஒரு 5 times வந்து நீங்கள் நல்லா கட்டிக்கோங்க. இப்போ நல்லா டைட்டாக கட்டி முடித்ததுக்கப்புறம் எக்ஸசா துணி இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் நான் பண்ணியிருக்கேன்னா எனக்கு அந்த கோன் ஷேப்பில் அந்த ஃபிட் ஆகுற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஃபிட் ஆகுற அளவுக்கு நான் உள்ளே வச்சுருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த கார்னர்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வி ஷேப் அந்த கோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாலை உள்ளே வச்சு நீங்கள் வந்து மிஷினில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பின்னாடி வந்து அந்த சைட் நாட் போட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டால் கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, நான் வந்து இப்போது லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் நான் என்ன கற்றுக்கிறேன்றதை கண்டிப்பாக நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக நான் சில விஷயம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை, ஷூட் பண்ணலை. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இதுக்குனே வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைட் நெக் இந்த மாதிரி நான் வைக்கிறேன் இல்லையா, அங்கேயும் நீங்கள் வைக்கலாம். இல்லைனா வந்து ஹேண்டோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயுமே ஃபுல்லாக சுற்றி வைக்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட லுக் எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ கூட நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முளைக்கட்டின பயிர் வச்சுருக்கேன். நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீன் கிராம் வந்து புலாவ் பண்ணலான்னு இருக்கேன், இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு புலாவ். ஸோ அதனால நைட் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அடுத்து நான் வந்து டீஃபால்ட்டாகவே பண்ணக்கூடிய ஒரு வேலை பார்த்திங்கன்னா பாதாம் வந்து சோக் பண்ணி வைப்பேன் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எடுத்துக்கிறதுனால.